அன்பிற்கினைவர்களே, ஒருமுறை ஒரு நபர் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்வதற்காக புறப்படுகிறார். அழகிய சாலைகள் வழியாக அவருடைய பயணமானது தொடங்குகின்றது. அழகிய சாலையில் அவர் நடந்து கொண்டிருக்கையில் அவருடைய நிழலோடு சேர்த்து இன்னொரு நிழலும் நடந்து கொண்டிருந்ததாம். அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இது, நான் மட்டும்தானே நடக்கிறேன், அப்படி இருக்கையிலே இன்னொரு நிழல் எப்படி என்னோடு நடந்து வருகிறது என்று ஒரே ஆச்சரியத்தோடு அவர் தன் மனதுக்குள்ளே வினவி கொண்டாராம். உடனே மேலே இருந்து ஒரு குரல் அவருக்கு கேட்கிறது, மகனே, நான் தான் உன்னுடைய கடவுள், நான் உன்னோடு எப்பொழுதும் பயணிக்கிறேன் என்று அந்த குரல் சொன்னதாம். இவனுக்கு ஒரே மகிழ்ச்சி, என்னுடைய கடவுள் என்னோடு பயணிக்கிறார், என்னோடு இருக்கிறார் என்கின்ற அந்த மகிழ்ச்சியில தன்னுடைய பயணத்தை தொடர்கிறான். சிறிது தூரம் கழித்த பிறகு அவனுடைய நல்ல சாலைகள்லாம் மாறி இப்பொழுது அவன் மலைகளை கடக்க வேண்டும், காடுகளை கடக்க வேண்டும். தன்னுடைய பயண இலக்கை அடைவதற்கு இது போன்ற இடங்களை அவன் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. எனவே இப்பொழுது அவன் அந்த மலைகளையும் கற்களையும் புதர்களையும் கடக்கின்ற பொழுது அவன் பார்க்கின்றான், அவன் அருகிலே நடந்து வந்த அந்த நிழல் காணவில்லை. இவனுக்கு கடும் கோபமாகிவிட்டது. என்னடா, என் கடவுள் என்னோடு எப்பொழுதுமே இருப்பார் என்று சொன்னாரே, எங்கே போய் தொலைந்தார் என்று கடவுளை அவன் சாடவும் கடவுளை அவன் பழித்துரைக்கவும் ஆரம்பித்து விட்டானான். உடனே மேலே இருந்து ஒரு குரல் அவனுக்கு ஒலிக்கிறது, மகனே, நீ பார்க்கின்ற அந்த நிழல் உன்னுடையது அல்ல, அது என்னுடையது. நான் உன்னை என் கரங்களிலே தாங்கிக் கொண்டு நடந்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த நிழல் சொன்னதான். அன்பிற்கினிவர்களே, இன்றைய கால சூழலில் பல நபர்களுக்கு ஒரே அச்சமாகவும் குழப்பமாகவும் இருப்பது, எங்கே என் கடவுள், எங்கே போய்விட்டார், உண்மையாலுமே அவர் கடவுள் என்றால் ஏன் இதையெல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று பல பேர் இறை நம்பிக்கையை இழக்கின்ற சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் சொல்கிறார், அவர் நம்மை எப்பொழுதும் கைவிடவில்லை, நம்மை தூக்கி கொண்டு நடந்து கொண்டு செல்கிறார். எனவே அன்பிற்கு நேயர்களே, தொடர்ந்து நாம் கடவுளை நம்புவோம், அவர் நமக்கு வழியை காட்டுவார், நல் வழியை நமக்கு காட்டுவார். நம்முடைய இன்பத்திலும் துன்பத்திலும் அவர் எப்பொழுதுமே வாக்கு மாறாத கடவுளாக இருக்கிறார். எனவே அன்பு சொந்தங்களே, நாம் இந்த காலகட்டத்தில் இறை நம்பிக்கையை இழக்கின்ற மக்களாக இல்லாமல் இறைவனை பற்றி பிடித்து கொண்டிருக்கின்ற மக்களாய் மாற நாம் இறைவன்